இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின்படி 1/1/2025 நாளினை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் 2025 பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மதுரை மாவட்டத்தில் ஆண் வாக்காளர்கள் 13,28,854 பேரும், பெண் வாக்காளர்கள் 13,74,690 பேரும், மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 291 பேரும் என மொத்தம் 27,03,835 வாக்காளர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பதிவு செய்வது, ஒரு தொகுதியிலிருந்து வேறு தொகுதி வரைக்கும் முகவரி மாற்றம், வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் இணைப்பது உண்மன உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பெற தேவையான விண்ணப்பங்களை பெற்று அதனை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி மையங்கள், வட்டாட்சியர் அலுவலகங்கள், மாநகராட்சி மண்டல அலுவலகங்களில் வழங்கிட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் வரும் 16 மற்றும் 17 தேதிகளிலும், அதனைத் தொடர்ந்து வரும் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்றும், பெறப்படும் விண்ணப்ப படிவங்கள் மீது உரிய விசாரணைகள் மேற்கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியல் 6/1/2025 அன்று வெளியிடப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரோஜ்கர் மேளா என்ற பெயரில் இந்தியா முழுவதும் வேலைவாய்ப்பு முகாம்களை மத்திய அரசு நடத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்திய அஞ்சல் துறை மதுரை மண்டலம் சார்பில் ரோஜ்கர் மேளா 2024 மதுரையில் நடைபெற்றது. தென்மண்டல அஞ்சல் துறை தலைவர் பி எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் மதுரை மடிசி அரங்கத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் பூபதி ராஜ சீனிவாச வர்மா பங்கேற்று மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் தேர்வானவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அந்த வகையில் மதுரை மாவட்டத்தில் 137 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டதில் தபால் துறையில் 120 பேரும், புதுச்சேரி என்ஐடியில் 9 பேரும், ரயில்வே துறையில் 7 பேரும், இந்திய உணவுக் கழகத்தில் ஒருவர் என 137 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. என் பேர் அபிநயா. எனக்கு திண்டுக்கல் ஃபோர்ட் எஸ்ஓல டக்ஸாவாக் பிடபிள்யூ மூலம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சுகுமாரி. நான் மாரமலை டிவிஷன் கன்னியாகுமரி டிவிஷனில் வந்து பிரான்ச் போஸ்ட்மாக செலக்ட் ஆகிருக்கேன். மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும், சுவர்களின் சுவரொட்டிகள் ஒட்டுவதை தடுக்கும் வகையிலும், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு முக்கியமான பகுதிகளில் உள்ள சுவர்கள், பாலங்கள், பூங்காக்கள், பேருந்து நிலையங்கள், தமுக்க மைதானம் உள்ளிட்ட சுவர்களில் மதுரைக்கு பெருமை சேர்க்கவும் மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் வகையிலும் வண்ணமயமான அழகிய ஓவியங்கள் வரையப்பட்டு அழகுபடுத்தப்பட்டு உள்ளது. இந்நிலையில் பொது சுவர்களில் சுவரொட்டிகள் ஒட்டுவது தமிழ்நாடு பொது சொத்து அழிவு மற்றும் இழப்பு தடுப்பு சட்டத்தின் விதிகளின்படி குற்றமாகும் என்றும், எனவே மதுரை மாநகராட்சி 100 வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள பொது சுவர்களில் சுவரொட்டிகள் ஒட்டுவதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என மாநகராட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் இதனை மீறி சுவரொட்டி ஒட்டுவர்கள் மீது மாநகராட்சி சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதுரை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் வீல் சேருடன் பயணிக்கும் வகையில் புதிய தாழ்த்தல சிறப்பு பேருந்துகள் சேவை துவக்க விழா பெரியார் பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. மதுரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இவ்விழாவில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மதுரை, திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் மண்டலங்களில் உள்ள 40 பணிமனைகள் மூலம் 2,286 பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் நாள் ஒன்றுக்கு 10,00,000 மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர். இவ்வாண்டில் இதுவரை 418 புதிய பேருந்துகள் ₹188.22 கோடி மதிப்பீட்டில் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தற்போது 9 புதிய பேருந்துகள் ₹8.24 கோடி மதிப்பீட்டில் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயணம் செய்யும் வகையில் புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில், இப்பேருந்தின் முக்கிய அம்சமாக மாற்றுத்திறனாளிகள் வீல் சேருடன் பயணிக்கும் வகையில் இடவசதியுடன் இப்பேருந்துகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நின்றவுடன் அதிலிருந்து சறுக்கு பாதை உதவியுடன் மாற்றுத்திறனாளிகள் வீல் சேருடன் ஏறியவுடன் பேருந்தில் அதன் உரிய இடத்தில் பெல்ட்டால் வீல் சேர் நகராமல் இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இப்பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வரப்பிரசமாக அமைந்துள்ளது எனவும் மதுரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது.